திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 1,180,000 டோசஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. போன வாரம் வெள்ளிக்கிழமை 3 செப்டம்பர் அன்னைக்கு நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து துறைகளை இணைந்து 50,000 தடுப்பூசிகள் ஒரு நாளைக்கு போடணும் என்ற ஒரு மிகப்பெரிய இலக்கு வச்சோம். ஆனால் எல்லா துறைகளும் சேர்ந்து எல்லா உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து அன்றைக்கி நம்ம 58,000 இலக்கை தாண்டி 58,000 வேக்சின் நம்மளால் போட முடியும் அன்றைக்கி. இப்போ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 12 அன்னைக்கு மாநிலம் முழுவதுமாக 25 லட்சம் தடுப்பூசிகள் போடுறதுக்கான ஏற்பாடுகள் அரசு சார்பாக செஞ்சு வருகிறது. நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இலக்கு வச்சிருக்கிறது 1 லட்சம் தடுப்பூசிகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை போடணும் என்ற நோக்கத்தோடு நம்ம அனைத்து முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு வருகிறோம். ஸோ அதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம நடத்தும் மெகா வேக்சினேஷன் டிரைவுக்காக விழிப்புணர்வுக்காகவும் அது இல்லாமல் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் தடுப்பூசி போட்டு 100% கோவிட் வேக்சினேட்டட் மாவட்டமாக நம்ம மாவட்டத்தை கொண்டு வர்றதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக இன்றைக்கி ஒரு பைக்கு பேரணி நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பைக் பேரணி தன்னார்வலர்கள் சப்போர்ட்டுடன் பத்திரிகை நண்பர்களுடன் சப்போர்ட்டுடன் இன்றைக்கி ஒரு பைக் பேரணி நடத்திட்டோம். இன்றைக்கி இந்த பைக் பேரணி நம்ம பூண்டி ஒன்றியத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். பூண்டி ஒன்றியத்தில் இருக்கிற பேரிட்டிவாக்கம் என்ற ஊராட்சியிலிருந்து இன்றைக்கி இந்த பைக்கு பேரணி நம்ம ஆரம்பிச்சது. நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக 100% தடுப்பூசிகள் போடப்பட்ட ஊராட்சி பேரிட்டவாக்கம். அதனால் அங்கேருந்து நம்ம இன்றைக்கி இந்த பைக் பேரணி ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பைக்கில் பயணித்து நம்ம இப்போ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்திருக்கிறோம். அடுத்ததாக நம்ம இந்த மாவட்டத்தில் இதுவரைக்கும் 100% தடுப்பூசி போட்ட 37 ஊராட்சிகள் இருக்குது. இந்த 37 ஊராட்சிகளில் இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகளை பாராட்டும் வகையாகவும் அவரை கௌரவிக்கும் வகையாகவும் நம்ம ஒரு மீட்டிங் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். ஸோ இந்த 37 ஊராட்சியில் இருக்கிற பிரதிநிதிகள் அனைவருக்கும் இன்றைக்கி பாராட்டு சான்றிதழ் வழங்கும்.